ஸ்ரீ விஷ்ணு புராணம் பிரித்து சக்கரவர்த்தியின் சரிதம் துருவ சரித்திரத்தை பராசர முனிவர் கூறிவிட்டு அந்த வம்சத்தின் வரிசையையும் கூறலானார் அருந்தவன் செய்த ஸ்ரீமன் நாராயணனுடைய கிருபையினால் சர்வ உத்தமமான பதவியை அடைந்த துருவன் சம்பு என்பவளை திருமணம் செய்து கொண்டான் அவனுக்கு சிஷ்டி பவியன் என்ற பிள்ளைகள் இருவர் பிறந்தார்கள் அவர்களில் சிஷ்டி என்ப சுச்சாயை என்பவளை திருமணம் செய்து கொண்டு ரிபு ரிபுஞ்சயன் ரிப் பிறன் விருகலன் விருக தேஜசன் என்னும் பிள்ளைகள் ஐவரை பெற்றான் அவர்களில் ரிபு என்பவன் பிரகதி என்ற மனைவியினிடத்தில் சாட்சுசன் சர்வ தேஜசன் என்ற இரு பிள்ளைகளை பெற்றான் அவர்களில் சாட்சுசன் வருண சந்ததியில் பிறந்தவரும் வீரனா பிரஜாபதிக்கு மகளுமான புஷ்கரணியிலிடத்திலிருந்து ஆறாவது மன்மந்திரத்துக்கு அதிபதியான மனுவை பெற்றான் அந்த விற்கு வைராசன் என்ற பிரஜாபதியின் மகளான நட்வளை என்பவளிடத்தில் ஊரு புரு சதத்தியுமன் தபஸ்வி சத்யமான் சுச்சி அக்னிஷ்டோமன் அதிராத்திரன் சுத்தியுனன் அபிமன்யு என்னும் பத்து பிள்ளைகள் பிறந்தார்கள் ஊரு என்பவன் அக்னியின் குமாரியை மணந்து மகா தேஜசுடைய அங்கன் சுமனசு சுவாதி கிரதி அங்கிரசு சிபி என்ற ஆறு பிள்ளைகளை பெற்றான் அங்கதனுக்கு மிருத்து புத்திரியான சுனிதை என்பவளிடத்தில் வேணன் என்பவன் பிறந்தான் மகா முனிவர்கள் புத்திரார்த்தமாக அந்த வேணன் என்பவனது வலது கையை கடைந்தனர் அப்போது அதனிடமிருந்து பிருத்து என்பவன் பிறந்தான் அவன் பிரஜைகளின் நன்மைக்காக தேனு ரூபம் தரித்த பூமியிலிருந்து வேண்டிய பொருட்களை கறந்து கொடுத்தான் இவ்வாறு பராசரர் முனிவர் கூறி வரும்போது மைத்ரேய முனிவர் குறுக்கிட்டு முனிவரே வேணனுடைய பலது கரத்தை மகரிஷிகள் கடைந்தார்களே அதிலிருந்து பிரித்து என்பவன் எப்படி தோன்றினான் அதை விவரமாக கூற வேண்டும் என்று கேட்டார் பராசர முனிவர் கூறலானார் மைத்ரேய முனிவரே மிருத்துவுக்கு முதல் மகளான சுருத்தை என்பவள் அங்கன் என்னும் அரசனுக்கு மனைவியாகி வேணன் என்ற புதல்வனை பெற்றால் அந்த வேணன் மிருத்துவின் தோஷத்தினால் குண வீணனாய் பால்யம் முதல் துஷ்ட சுபாவும் உடையவனாகவே வளர்ந்து வந்தான் அவன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டது முதல் யாரும் இன்று முதல் யஜங்களை செய்ய வேண்டாம் தானங்கள் கொடுக்க வேண்டாம் ஹோமங்கள் செய்ய வேண்டாம் நானே யக்ஞங்கங்களுக்கு அதீஸ்வரன் என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று பரையறிவித்தான் அதை கேட்ட முனிவர்கள் அனைவரும் அந்த அரசனிடம் சென்று அரசே நாங்கள் தேசத்திற்கும் மக்களுக்கும் இதமான தீர்க்க சத்திர யாகம் செய்து எஜ்ய ஈஸ்வரனான ஸ்ரீஹரியை ஆராதிக்கிறோம் அதனால் உங்களுக்கும் யக்ஞிய பாகத்தில் பங்கு கிடைக்கும் யக்ஞப புருஷரான ஸ்ரீமன் நாராயணன் நாங்கள் செய்யும் வேள்வியினால் திருவுள்ளம் உவந்து உமக்கு சகல சர்வ ஐஸ்வர்யங்களையும் வழங்கி அருள்வார் எவனது ஆட்சியில் யாகாதி சத்கர்மங்களாலே யக்னேஸ்வரனான புருஷோத்தமன் பூஜிக்கப்படுவானோ அந்த அரசனுக்கு அவ்வெம்பிரான் சகல மனோரதங்களையும் அருள்வார் என்று நயமாக கூறினார்கள் அதற்கு மன்னன் வேணன் என்னை விட அர்ச்சிக்க தகுந்தவன் வேறு யார் உண்டு எக்னேஸ்வரன் என்று நீங்கள் கூறும் அந்த ஹரி என்பவர் யார் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திரன் யமன் வருணன் குபேரன் வாயு அக்னி சந்திரன் சூரியன் பூமி என்ற தேவர்களும் மற்ற சுபானுகிரக ஆற்றலுடைய யாவரும் அரசனுடைய சரீரத்திலேயே இருக்கின்றனர் ஆகையால் மன்னவனே தேவ சுரூபி என்று சாஸ்திரங்கள் கூறுவதை அறிந்தே நான் கட்டளையிட்டேன் ஆகவே என் கட்டளையின்படி நடந்து கொள்ளுங்கள் மங்கையர் தங்கள் கணவருக்கு பணிவிடை செய்வதே முக்கிய தர்மம் என்பது போல் அரசனாக என்னுடைய ஆக்னையை ஏற்று நடப்பதே உங்களுக்கு தர்மமாகும் என்றான் அரசே யஜ்யங்கள் செய்ய எங்களுக்கு அனுமதி தாருங்கள் தர்மத்தை நாசம் செய்ய வேண்டாம் சாரசாராத்மகமான பிரபஞ்சங்கள் எல்லாம் வேள்விகளிலே செய்யும் ஹபிசினாலே செழிப்படுகின்றன என்றார்கள் ரிஷிகள் அவர்கள் கூறியதற்கு வேணன் இணங்காமல் பிடிவாதமாகவே இருந்தான் அதனால் முனிவர்களுக்கு கோபம் பொங்கியது அவர்கள் இவன் ஆதி அந்தமில்லாதவனும் ஜெகத்பிரபுவும் யக்ஞபுருஷனுமான ஸ்ரீயபதியை இகழ்கிறான் அல்லவா இவன் ராஜ்ய பரிபாலனத்திற்கு தகுந்தவன் அல்ல இந்த துராத்மாவை கொன்றாலும் நமக்கு பாபம் வராது என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு மந்திரங்களால் சுத்தி செய்யப்பட்டிருந்த குச தர்பைகளாலே அந்த அரசனை அடித்தார்கள் அவன் பூர்வத்திலேயே சர்வேஸ்வரனான ஸ்ரீ விஷ்ணுவையும் அவனது மகிமை விளக்கும் வேதத்தையும் அவரது ஆராதனையான யாகத்தையும் நிந்திப்பதாகிய அக்னியினால் தகிக்கப்பட்டிருந்ததால் முனிவர்கள் தர்பை புல்லின் அடிபட்ட உடனே உயிரிழந்து கீழே விழுந்தார் அந்த சமயத்தில் நான்கு திசைகளிலும் ஏராளமான துன்பும் தூசியும் பறந்து ஆகாயமெங்கும் வியாபித்தது அதைக் கண்ட முனிவர்கள் அங்கிருந்த மக்களைப் பார்த்து இந்த தூசி என்ன காரணத்தால் உண்டாயிற்று என்று கேட்டார்கள் அதற்கு மக்கள் உங்களால் பூமண்டலம் அராஜகமானதினால் அநேக ஜனங்கள் ஆங்காங்கே பிரவேசித்து பிறருடைய திரவங்களை அபகரிப்பதற்காக வேகமாய் வருகிறார்கள் அத்தகைய கள்ளர்களின் கால்பட்ட வேகத்தினால் தூளி படலமாகிய இந்த தூசியும் தும்பும் தோன்றியது என்றார்கள் அதைக் கேட்ட முனிவர்கள் ஆலோசித்து ஒரு புத்திரனை உண்டாக்க வேண்டும் என்று தீர்மானித்து அப்புத்திரனான வேனெனது தொடையை கடைந்தார்கள் அப்போது அதிலிருந்து எரிந்த கட்டையை போன்ற கருப்பு நிறமும் விகாரமான முகமும் குட்டையான உடலும் கொண்ட ஒரு மனிதன் தோன்றி முனிவர்களை நோக்கி நான் உங்கள் என்ன செய்ய வேண்டும் தங்களுக்கு என்று கேட்டான் அவர்கள் என்று கூறினார்கள் காரணமாக என்ற திருப்பெயரை பெற்றான் விந்தியமலை வாசியரான வேடர்கள் அவனது பரம்பரையில் உண்டானார்கள் ஆகையால் அவர்கள் நிஷாதர்கள் என்று வழங்கப்பட்டனர் இவ்விதமாக மன்னன் வேணனின் பாபங்கள் எல்லாம் ஒருங்கே திரண்டு புருஷாங்காரமாக பிறந்தன அன்று முதல் நிஷாத ஜாதி உலகத்தில் உண்டாயிற்று அதன் பிறகு முனிவர்கள் வேணுனுடைய வலது கையை கடைந்தார்கள் அந்த கையிலிருந்து அக்னியை போல் ஜுவலிக்கும் திவ்ய தேஜோ விராஜிதனும் மகா பிரதாபம் கொண்டவனுமான ஒரு குமாரன் தோன்றினான் பிரிது மாமன்னன் என்று அவனுக்கு பெயர் வைக்கப்பட்டது அவன் பிறந்ததுமே ஆகாயத்திலிருந்து அசகவம் என்ற ஒரு வில்லும் திவ்யமான பானங்களும் விழுந்தன அவற்றை பிரித்து கை கொண்டான் அவன் தோன்றியதுமே சகல பூதங்களும் பெருமகிழ்ச்சி அடைந்தன வேணனும் சத்புத்திரன் உண்டானதால் புத்து என்ற நரகத்திலிருந்து நீங்கி சொர்க்கத்தை அடைந்தான் அப்போது சமுத்திரங்களும் நதிகளும் பிரித்துவுக்கு அபிஷேகம் செய்வதற்கான புனித நீரையும் புனித நன்னீருடன் திவ்ய ரத்தினங்களையும் கொண்டு வந்து வணங்கி நின்றன பிரம்மனும் ஆங்கிரசர் என்னும் முனிவரும் தேவதைகளோடு சகல பூதங்களோடும் வந்து வேணனுடைய மகனான பிருத்து சக்கரவர்த்தியை சகல பூமண்டலங்களுக்கும் அதிபதியாக பட்டாபிஷேகம் செய்வித்தனர் அப்போது பிருத்து சக்கரவர்த்தியின் வலது கரத்தில் சக்கரம் இருப்பதை பிரம்மதேவர் பார்த்து இவன் நாராயண அம்சமுடையவன் என்று நினைத்து மகிழ்ச்சியடைந்தார் மைத்ரேய முனிவரே எவருடைய வலது திருக்கரத்தில் விஷ்ணுவின் சின்னமான சக்கர ரேகை காணப்படுமோ அவர்கள் தேவர்களால் வெற்றி பெறக்கூடாத பராக்கிரமம் மா மன்னர்களிலே உயர்ந்தவராய் விளங்குவார்கள் இவ்விதம் பிரித்து முன் சக்கரவர்த்தி முடிசூட்டி கொண்டு விட்டு முறைப்படி ஆட்சி செலுத்தி வரும்போது அவனது தகப்பனாரான வேணனுடைய உபதிரவத்தினால் வருந்திய மக்கள் இவனது நற்குணங்களை கண்டு மகிழ்ந்தனர் பிரஜைகளை காத்து அவர்களுடைய அன்பை பெற்றதால் அவன் அவனிராஜன் என்று வழங்கப்பட்டான் அவன் தேரில் ஏறி புறப்படும் போது சமுத்திரங்கள் இறையாமல் ஸ்தம்பித்தன பர்வதங்கள் எல்லாம் அவனுக்கு வழிவிட்டு நின்றன அவனது விருது கொடிகள் கிளைகளிலே படுமே என்ற பயத்தினால் உயர்ந்த மரங்கள் தணிந்து நின்றன பூமி உழாமலே விளைந்தது நினைத்த மாத்திரத்திலேயே பயன்கள் சித்தித்தன பசுக்கள் வேண்டுமளவு பாலை சுரந்தன இலை மடிப்புகளில் எல்லாம் தேன் நிறைந்திருந்தது பிரம்மாவை குறித்து செய்த வேள்வியிலே இந்த பிரித்து மா மன்னன் தோன்றியவுடனே அந்த யக்ஞத்தில் சந்தியா காலத்தில் சூதனும் மாகதனும் தோன்றினர் இப்படி பிறந்த சூதமாகதர்கள் பார்த்து மகா முனிவர்கள் பிரதாபசாலியான பிரது மன்னனை அவனது குண கர்ம வரலாறுகளை சொல்லி துதியுங்கள் இவன் துதிப்பதற்கு தகுந்தவன் என்று கட்டளையிட்டார்கள் சூதமாகதர் தயங்கி முனிவர்களே இவர் இப்போதுதானே பிறந்தவர் ஆகையால் இவரது குணங்களையும் புகழையும் நாங்கள் அறியோமே எதை சொல்லி நாங்கள் இவரை புகழ்வோம் என்று கேட்டார்கள் அதற்கு முனிவர்கள் இவன் சக்கரவர்த்தியும் மிக வலிமை உடையவனுமாகி உலகத்திற்கு இதமான பல செயல்களை செய்வான் ஆகையால் இவனுக்கு இனிமேல் விளங்கத்தக்க குணங்களைப் பற்றி துதி செய்யுங்கள் என்றார்கள் அதை கேட்டு பிரிது சக்கரவர்த்தியும் தன்னுள்ளே தனக்குத்தானே நினைக்கிறான் உலகத்திலேயே சத்குணங்களினால் மன்னனுக்கு புகழும் பெருமையும் உண்டாகும் இம்முனிவர்கள் என்னை துதிக்க சொன்னதே நான் சற்குணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு உபதேசமாகும் ஆகையால் நான் குணவானாவேன் இம்மாகதர்கள் கீர்த்தனம் செய்யும் குணங்களை ஏற்று இவர்கள் காட்டும் துர்க்குணங்களை விட்டு விடுகிறேன் என்று சித்தமாக இருந்தான் அப்போது சூதமாகதர்கள் அந்த அரசகுமாரரான பிரதுவை இந்த மகாராஜகுமாரன் சத்தியசீலன் தானசீலன் பிரதிஜையை நிறைவேற்ற வல்லவன் செய்யத்தகாத காரியத்தை செய்ய கூசுபவன் ஜெயசாலி பொறுமை உள்ளவன் நட்பு குணமுடையான் மகா பிரதாபவான் துஷ்டர்களை தண்டிக்கும் குணமுடையவன் இனிய பேச்சு திறனுடையான் பூஜிக்க தகுந்தவரை பூஜிப்பவன் யாகசீலன் பிராமண பக்தன் போக்கியரிடத்தில் அன்புடையவன் சத்ரு மித்ருக்களிடம் சம்ம புத்தியோ பட்சபாதமற்ற சகல விவகாரங்களையும் தீர்ப்பவன் என்று நல்ல குரலோடு நன்றாக துதி செய்தார்கள் சூதனும் மாகதனும் இவ்வாறு எடுத்து கூறிய சத்குணங்களையெல்லாம் பிரித்து மன்னன் தன் உள்ளத்தில் பதிய வைத்து கொண்டு அக்குணங்களுடன் ஆட்சி செய்து பலவிதமான யாகங்களை நடத்தி அதிக தட்சணை கொடுத்து வந்தான் அவனது தந்தை வேணன் மடிந்ததால் பூமி அராஜகமாயிற்று அதனால் பிரித்து மன்னனது ஆட்சியின் ஆரம்பத்திலே பிரஜைகள் அனைவரும் பசியால் வருந்தியவர்களாய் அரசனிடம் சென்று அரசே நீர் முடிசூட்டிக் கொள்வதற்கு முன்பே பூமண்டலம் அராஜகமாகி சகல ஓஷதி வர்க்கங்களையும் தன்னுள்ளே இழுத்து கொண்டு விட்டது ஆகையால் இப்போது ஆகார வசதி இல்லாமல் பிரஜைகள் பசி பாதையால் அழிந்து வருகின்றனர் அன்ன பானங்களை கொடுத்து எங்களை ரட்சிப்பதற்காகவே பிரம்மதேவர் உங்களை படைத்து எங்களுக்கு வழங்கினார் ஆகையால் பசியால் பீடிக்கப்பட்ட எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று முறையிட்டார்கள் அதை கேட்ட பிரித்து மன்னன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அசகவம் என்ற வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு பூமியை எதிர்க்கச் சென்றான் அப்போது பூமா தேவியானவள் பசுவின் ரூபத்தை தரித்து பயந்து ஓடினாள் மன்னனும் அவளை விடாமல் பின்தொடர்ந்து சென்றான் அதனால் பூமி தேவி பிரம்மலோகம் முதலிய உலகங்களுக்கு ஓடி சென்று எங்கும் அடைக்கலம் அடைய முடியாமல் வில்லும் கையுமாய் தன்னை துரத்தி வரும் வேந்தனை நோக்கி பிரத்தும் மன்னனே பெண்வதையினால் வதையினால் பாதகம் சம்பவிக்கும் அல்லவா அதை அறிந்து மேன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டாள் வ வசுந்தரையே துஷ்ட காரியம் செய்பவரே வதைப்பதால் பலருக்கு நன்மை உண்டாகுமானால் அப்படிப்பட்ட வதையை செய்வதால் புண்ணியம்தான் உண்டாகும் என்றான் பிரதும் அரசே பிரஜைகளுக்கு உண்டாவதற்காக என்னை அளித்தால் சதுர்வித பூத சாதங்களுக்கும் ஆதாரம் என்ன என்றால் பூமி உற்று அவளை பிரித்து நோக்கி வசுந்தரா என்னுடைய ஆக்னியை மீறி துர்வினீதையாய் நடக்கின்ற உன்னை என்னுடைய அம்புகளால் சம்ஹரித்து எது யோக சக்தியினால் சகல பிரஜைகளையும் தரிக்கிறேன் என்றான் அதை கேட்ட பூதேவி பயத்தால் நடுங்கி பிரித்துவை வணங்கி அரசே உபாயத்தினால் சகல காரியங்களும் சித்திக்குமே அல்லாமல் வேறு வகையால் சித்திக்காது ஆகையால் நான் ஒரு உபாயம் கூறுகிறேன் கேட்பாயாக உலகத்தில் உண்டான ஓஷதி நிகரங்களை எல்லாம் நான் என்னுள்ளேயே அடங்கும்படி கிரகித்திருக்கிறேன் ஆகையால் அவை என்னிடம் ரூபமாக இருக்கின்றன வேண்டுமானால் பால் ரூபமாக இருக்கும் அந்த ஔஷதிகளை உலக நன்மைக்காக நான் வழங்குகிறேன் தகுந்த ஒரு கன்றை உண்டாக்கி கொடுப்பாயாக அந்த கன்றினிடம் உள்ள அன்பினால் பால் ரூபமாக உள்ள ஔஷதிகளை கறக்க செய்வேன் நான் கொடுக்கும் ஷீரங்கள் ஜெகமெல்லாம் வியாபிக்கும் பொருட்டு தடையாக உள்ள மலைகளை எல்லாம் விலக்கி என்னை மேடு பள்ளமில்லாமல் நிரவவும் பிரித்துவும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய வில்லின் நுனியால் அவற்றை புறத்தே தள்ளி பூமண்டலத்தை சமமாக செய்தான் மைத்ரேய முனிவரே பூர்வ காலத்தில் மலைகளெல்லாம் மிகவும் நெருங்கி முழுவதும் பரவி இருந்ததாலே பூமண்டலத்தில் நகர்ப்புறங்களும் கிராமங்களும் ஆகிய குடியிருப்புகள் பிரிவுபடாமல் இருந்தன பயிர் தொழிலும் பசு வளர்ப்பும் வாணிபமும் இல்லை பிரித்து மன்னன் முடிசூட்டி கொண்டது முதல் வேறுபாடுகள் உண்டாயின எங்கெங்கே பூமியானது மேடு பள்ளங்கள் இல்லாமல் சமமாக இருக்குமோ அங்கங்கே புறங்களையும் கிராமங்களையும் அந்த அரசன் ஏற்படுத்தி அவற்றில் பிரஜைகளை வசிக்க செய்தான் பூர்வத்தில் கந்த மூல பலாதிகளே பிரஜைகளுக்கு ஆதாரமாக இருந்தன ஜெகம் அராஜகமான போது அவைகளும் கிடைப்பது கஷ்டமாயிற்று ஆகையால் பிரிது மன்னன் சுவாயம்பூவ மனுவை கன்றாக்கி தனது ஹஸ்தத்தை பாத்திரமாக செய்து தேனு ரூபிணியான பூமியினிடத்திலே சகல ஸ்வ வைஸ்வர்யங்களையும் கரந்தான் அதனால் பிரஜைகள் அடைந்து அவன் உண்டாக்கிய ஆகாரத்தினால் பலத்தையும் சக்தியையும் பெற்று சுகமாக இருந்தார்கள் அவன் கொடுத்த அன்னத்தால் தான் இன்றளவும் பிரஜைகள் ஜீவித்திருக்கின்றனர் பிரித்து மன்னன் பூமிக்கு பிராணனை கொடுத்ததால் பூமி தேவிக்கு தந்தையானான் அந்த காரணத்தாலே பூமிக்கு பிருத்வி என்ற பெயர் உண்டாயிற்று பிறகு தேவதைகளும் முனிவர்களும் தைத்தியர்களும் இராட்சசர்களும் கந்தர்பர்களும் நாகர்களும் பித்துர்களும் பிரிக்ஷங்களும் பிரித்து மன்னனின் கருணையால் தத்தமது சாதிக்கான பாத்திரத்தையும் கன்றையும் கரப்பவனையும் உண்டாக்கி தங்களுக்குரிய மகிழ்ச்சியை அடைந்தார்கள் சகல பூததாரணியாகவும் எல்லாவற்றையும் உண்டாக்குபவளாகவும் காப்பவளாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதாம்புயத்தில் பிறந்தவிடுமான பூமாதேவி என்னும் பிரித்வி முன்பு போல் சகல பூதங்களுக்கும் இஷ்டங்களை கொடுக்க துவங்கினாள் மைத்ரேய முனிவரை இவ்விதமாக வேணன் மன்னனின் குமாரனான பிரித்து சக்கரவர்த்தி புகழுடையவனாய் விளங்கினான் எவன் இத்தகைய பிரித்து மாமனுடைய சரித்திரத்தை படிக்கிறானோ படிக்க கேட்கிறானோ அவன் பாவம் தீர்ந்து துர் சொப்ன பயமில்லாமல் சுகமாக இருப்பான் பதிமூன்றாம் பகுதி நிறைவடைந்தது